பாப்போம், ஒரு ஆள் கூட கிடையாது இதுக்கு. ஏன்னா யாரும் இல்ல. சிவாஜிக்கு என்ன வயசு, எத்தனை வருஷம் வாழ்ந்தா தெரியுமா உங்களுக்கு? எத்தனை வயசு என்பா? 74 நமக்கு தெரிஞ்சு. ஆனா அவர் 3000 வருஷம் வாழ்ந்திருக்காரு. ஏன்னா எத்தனை வருஷம் தமிழ் சரித்திரம் இருக்கோ அத்தனை வருஷத்தில் உள்ள அத்தனை கதாபாத்திரங்களும் எங்க ஐயாவால் நடிக்கப்பட்டுச்சு. உலகத்திலேயே 245 முகத்தோற்றங்களை ஒவ்வொரு திரைப்படத்திலும் வேற வேறமான முகத்தோற்றம், வேற வேறமான நடிப்பு, வேற வேறமான உடல் மொழி, வேற வேறமான டைலாக் டெலிவரின்னு சினிமாவில் உலகத்திலேயே வந்து இத்தனை கதாபாத்திரங்களை சுமந்த வேற எந்த நடிகனும் கிடையாது. சிவாஜி ஒரு ஆளை தவிர அவர் ஏற்காத பாத்திரங்கள் இல்லை, நடிக்காத, அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. தமிழ் பேசி வளர்ந்தோம், தமிழ் வளர்த்தார், தமிழுக்காக வாழ்ந்தார், எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா நமக்கெல்லாம் தெரியாதது, மறைக்கப்பட்டது எத்தனை இருக்கு. சிவாஜி என்ன, ஏன் சிவாஜி இவங்க எல்லாம் மறைக்கிறாங்க தெரியுமா? இவங்கெல்லாம் சிவாஜியை முதுகுல குத்துறவங்க. உண்மையா இருந்த ஒரு மனுஷனை முதுகுல குத்துறவங்கிட்ட போய்கிட்டு நீ எனக்கு சிலையை வை, சிலையை வேணா எப்படி வைப்பான்? வைக்க மாட்டான். உயிரோடு இருக்கும் போதே முதுகுல குத்துற கூட்டாது. அந்த கூட்டத்தை நம்ம கேட்க கூடாது, நம்ம கூட்டம் வரணும். யார் சிவாஜியை உண்மையா நேசிக்கிறாங்களோ அந்த கூட்டம் வரும்போது திரும்பி சிவாஜி சிலை இங்க வரும். இவங்க வைக்கவே வேண்டாம். என்னைய பொறுத்தளவுல நாம் தமிழர் கட்சி மூலமாக வழக்கு தொடருவோம். பொது இடங்கள்ல நடு ரோடுகள் இருக்க அத்தனை சிலைகளையும் அப்புறப்படுத்துங்கள். சிலை வேண்டாங்க, சிலை வேண்டாம். ஏன் வேண்டாம்னா என்ன சொல்ல சொல்றீங்க? நாளைக்கு என் பேரனும் என் பிள்ளையும் என் தங்கச்சியும் என் பிள்ளைகளும் என்னோட பங்காளிகளும் போய் இது எம்ஜிஆர் இவர் என்ன பண்ணாரு என்ன சொல்லுவீங்க? இவர் என்ன பண்ணாரு என்ன சொல்லுவீங்க? நல்லவங்க சிலையை வைக்கணும், நாட்டுக்காக உண்மையிலேயே உழைச்சவங்க சிலையை வைக்கணும், மக்களோட பணத்தை சுரண்டாதவங்க சிலையை வைக்கணும், மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்களோட சிலையை வைக்கணும். நீங்க என்னன்னா கட்சி செல்வாக்கு வச்சுட்டு சிலையை வச்சிருக்காங்க. அந்த சிலையை நாளைக்கு நம்ம பிள்ளையும் பார்த்து அப்படித்தான் நம்ம பூரா கெட்டு போயிட்டோம். சிலை வேண்டாம், இருக்கிற சிலையை பூரா அப்புறப்படுத்துங்க. சந்திரசேகரன் தயவு செஞ்சு அண்ணே நம்ம கட்சி மூலமாக ஒரு வழக்கு போடுங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடு ரோட்டில் இருக்க அத்தனை சிலைகளை அகற்று, தேவையில்லை. போக்குவரத்து கணதெல்லாம் இருக்கு, காக்கா பெய்து விழுது, ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுது, ஸ்கூட்டரை பார்த்துட்டே போய் இடிச்சு விடுறாங்க, சிலையை பார்த்துட்டே போய் புருஷன் கையை விட்டு வேற ஒருத்தன் கையை பிடிச்சிட்டு போயிடுறா, இப்படி பல கேஸ் போடலாம் நம்ம. அதெல்லாம் நம்ம நம்மளோடது. அவரோட இந்த பக்கம் சினிமா, சினிமாவில் பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கு நிகர் இல்லவே இல்லை, உலகத்திலே இல்லை. அதனால சிவாஜியோட புகழுக்காக, சிவாஜி ஒரு நடிகன் என்பதற்காக நாங்கள் எங்கள் சிலையை நிறுவ சொல்லி, சிலையை வைக்க சொல்லி கேட்கல. நீ வச்சிருக்க கூடாது, ஏதோ ஒரு புகழ்ச்சிக்காக, ஏதோ ஒரு ஓட்டுக்காக நீங்க வச்சிட்டீங்க. அப்புறம் வச்சது ஒரு ஆளுன்னு இன்னொருத்தவங்க வந்தாங்க, அவரு பேரு அதுல இருக்குன்ட்டு இத தூக்க சொல்றாங்க. அப்ப நீங்க வைப்பீங்க, நீங்க தூக்குவீங்க, என்ன அந்த ஆளு எவரா? இருக்கும் போது நீங்க போய் நேர நின்று பேசிடுவீங்களாப்பா? பேசுற தைரியம் இருக்கா? இருக்காது ஒரு பார்வை பார்த்தா ஊட்ட விட்டு வெளியே ஓடி வந்துருவீங்க. நீங்க அந்த ஆள் போனதுக்கு அப்புறம் நீங்க அவரை பத்தி சும்மா விளையாடுறீங்க. ஆனா உங்களால புடுங்க கூட முடியாது சிவாஜியோட புகழை. சிவாஜிக்குன்னு ஒரு பெரும் மரியாதை. நான் இன்னும் சொல்றேன், நீங்க எல்லாம் செத்து போய் உங்க கட்சியெல்லாம் அழிஞ்சு உங்க ஆட்களே அடிச்சுடலாம் போக கூட இந்த தமிழ்நாடு சிவாஜியை பற்றி பேசிக்கொண்டே இருக்கும். ஏன்னா அவர் உண்மையிலேயே சாதிச்சவர், உண்மையிலேயே வாழ்ந்தவர். உங்களுக்கு தெரியுமா இது வந்து கலைப்போக்கம். அந்த பக்கம் அவருக்கு துரோகம் செய்ய தெரியாது. யாரையும் கெடுத்து வாழல, யாரையும் அழிச்சு வாழல, எந்த நடிகனையும் போட்டியா நினைச்ச வாழல, தான் உழைச்சான். அவர் உருவாக்குற அத்தனை கதாபாத்திரங்களும் பேசிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு ஓரளவுக்கு கலாச்சார சீர்கேடு இல்லாம இன்னும் குடும்ப உறவுகளும் அண்ணன் தம்பி தங்கைகள் அப்பா அம்மா எல்லா உறவுகள் இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் சிவாஜி படங்கள் மட்டும்தான். சிவாஜி படங்களை பார்த்த அப்பங்க தான்டா குடும்பத்தை எல்லாம் நடத்துறாங்க. அதே போல அரசியல், அரசியல் அவரோட ஒழுக்கம் இங்க இருக்க எந்த தலைவர்களாக சிவாஜி மாதிரி ஒழுக்கமா அரசியல் சொல்ல முடியுமா? காமராஜரோட சீடனா இருந்தார், முதல்ல அண்ணா திராவிட இருந்தார். அப்ப கூட அவர் முந்திரி கூட்டம் மாதிரி அண்ணாவை முந்திக்கிட்டு வரணும்னு நினைக்கல, அண்ணாவுக்கு பின்னாடி தான் நின்னார். ஆனா அவர் ஒரு திருட்டு சொல்லி ஒரு திருப்பதி போடான்னு சொல்லி ஒரு விமர்சனம். சிவாஜியோட புகழை எதிர்கொள்ள முடியாதவர்கள், சிவாஜியோட ஆற்றல் முன்னால் நிற்க முடியாதவர்கள், சிவாஜியை புறந்தள்வதற்கு வெளியிலே விரட்டுவதற்கு காரணத்தை கண்டுபிடிச்சு ஒரு ரெண்டு பேர் செஞ்ச மகா சதியில அவர் திமுக வெளியே வந்தார். அப்புறம்
காமராஜர் பின்னாடி வந்து இருந்தனர். அவர் அரசியலோட நேர்மைக்காக சொல்ல வர, காமராஜருக்கு பின்னாடி நின்ற சிவாஜி காமராஜர் இறந்துக்கும் வரை இறப்புக்கு பின்னும் தான் முன்னால் வந்து நிக்கணும்னு நினைக்கவே இல்லை. நீங்க செத்த உடனே யாரா முதலமைச்சர்ன்றீங்க? ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது யாரான உங்களுக்கு பிரச்சனை வருது, உங்களுக்குள்ள சண்டை வருது. ஆனா சிவாஜி காமராஜ் இறந்ததுக்கு அப்புறம் கூட அடுத்த மூத்த தலைவர் யார்? பா ராமச்சந்திரன். பா ராமச்சந்திரன் காங்கிரஸுக்கு தலைவர் சொல்லி அவரை கொண்டு வந்தார். எப்படிய சிவாஜி நாம் எனக்கு புகழ் இருக்கணும்னு சொல்லி முன்னாடி வந்து நிக்கல. அந்த அரசியல் நேர்மை இந்த யாருக்குமே இல்லாதனால அவங்களுக்கு சிவாஜியை பத்தி தெரியல. சிவாஜி என்றவர் சாதாரண ஒரு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு நடிகர் மட்டும் கிடையாது, சுய ஒழுக்கம் உள்ள ஒரு வாழ்க்கையில. நீங்க பேசுறமே எல்லா ஹீரோக்களையும் அங்கே இருந்தாரு இங்க இருந்தாரு, அந்த ரெசார்ட் போனார் இந்த ரெசார்ட் போனார், அந்த வச்சிருந்தாரு இங்க வச்சிருந்தாரு, ஒன்னு சொல்லணும் எங்க சிவாஜி பத்தி. ஏன்னா சுய ஒழுக்கம், நான் எல்லாருக்கும் உதாரணமா இருக்கக்கூடிய எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் நடிகன். என் குடும்பம் ஒழுக்கமாகவும் நல்லாவும் அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் இருந்தால் தான் என்ன நம்புறத நான் நடிக்கிறத நம்புவாங்க மக்கள்னு சொன்ன மகா கலைஞன். அது அல்லாமல் உலகம் முழுக்க எப்படி கொண்டு போனாரு? எங்க எம்ஜிஆர் கூட்டு போய் நயாகராவில் ஒரு நாள் ஒரு மேயர் ஆக்கியிருக்க வேண்டியதானே? ஏன் ஆக்கல? ஏன் கட்டபொம்மன் படத்தை கெய்ரோ படத்துல வந்து சிறந்த நடிகரா சிவாஜி என்ன பண்ணாங்க? தம்பி சொன்ன மார்லன் பிராண்டாவில் வந்து அத்தனை பேரும் கை கட்டி நின்னாங்க சிவாஜி முன்னாடி. ஏன்னா உலகத்திலேயே சிவாஜியோட நடிப்பு திறமைக்கு நிகரா எந்த நடிகர் நம்மளது வெளிநாட்டுக்காரன் ஒத்துக்கிட்டான், நம்ம ஊருக்காரன் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா நம்ம ஊருக்காரன் சிவாஜிக்கு இப்ப எதிரான நின்ன அத்தனை பேரும் தமிழர்களே இல்லை. அதனால அவங்க எல்லாம் என்னன்னா தமிழர்களை அழிக்கத்தான் பார்த்தாங்க. இப்ப இந்த கூட்டம் இது வந்து வெறுமனே ஒரு வள்ளுவர் கூட்டத்துக்கிட்ட ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும், இதனால வந்து நாம் தமிழர் கட்சியில சீமானுக்கு பேர் வரும், அவர் சும்மா ஒரு ஆதரவு தூண்டுவார்னு யாராவது நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு மாத்திக்கிங்க. சீமானோட அரசியல் அறிக்கையை புத்தக ஏடு ஒன்று இருக்கும், அதை எடுத்து பாருங்க. அதுல கலை இலக்கிய பிரிவுல ஐயா சிவாஜிக்கு கோயில் கட்டுவோம்னு இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு சீமான், கலை வணங்குற சீமானார். ஏன்னா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, நம்மளை மதிக்கிற நம்மளை புரிந்து கொண்ட இல்ல நம்மளோட வாழ்க்கை தெரிந்த இல்ல நம்மளோட பிரச்சனைகள் தெரிந்த இல்ல நம்மளுக்கான தேவைகள் என்னன்னு புரிஞ்ச ஒருத்தரால மட்டும்தான் இது எல்லாத்தையுமே சரி செய்ய முடியும். அதை இப்ப இருக்கிற இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற இல்ல ஆளை துடிச்சுக்கிட்டு இருக்கிற இல்ல ஆள்வதாக சொல்ற இல்ல கட்சி அரங்குன்னு சொல்லிட்டு இருக்க யாருக்குமே இருக்காது. திடீர்னு புதுசு புதுசா கட்சி வேறு ஆரம்பிக்கிறேன், இங்கிட்டு ஒருத்தர் ஆரம்பிக்கிறேன், இங்கிட்டு ஒருத்தர் ஆரம்பிக்கின்றாரு, யாருக்காக ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு சேலத்துக்கு பக்கத்துல சின்ன சேலம் எங்க இருக்குன்னு தெரியாது, கள்ளக்குறிச்சி எங்க இருக்குன்னு தெரியாது, ராமநாதபுரம் எங்க இருக்குன்னு தெரியாது, ராமநாதபுரம் வயக்காட்டுல என்ன விளையுதுன்னு தெரியாது, கரும்பு என்ன விலைன்னு தெரியாது, அரிசி என்ன விலைன்னு தெரியாது, மூணு போகம்னா என்னன்னு தெரியாது, நாலு போகம்னா என்னன்னு தெரியாது, எந்த வாக்கியால எவ்வளவு தண்ணி வரும் தெரியாது, பெரிய